ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ அசீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக மக்களின் ஒரு ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு வைத்தறிச்சலை வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா காலையில் ஒரு ட்வீட் வந்துச்சு ஒரு ஃபேமஸான ஒரு பிக்பாஸோடைய உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட். ஸோ அவர் வந்து என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டையும் பாலிடிக்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒரு டிசாஸ்டர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் இவர்கிட்ட தான் போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி விக்ரமன் இதை போட்டு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா அதை அது மீன் பண்ணது அதுதான். பாலிடிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ங்கிறப்ப உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு விக்ரமன் மட்டும்தான். ஸோ மென்ஷன் பண்ணவுடனே அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்டஸ்டன்ட் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து அப்படிலாம் இல்லை, நீ வந்து யாரோட பிஆர்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவர் வந்து ஒரு பதில் ட்வீட் வந்து ஒன்று போட்டார், சரிங்களா. ஸோ அவர் இதில் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கணக்கின் கீழ் அவர் அசீம் சப்போர்ட்டாக வந்து ஃபுல்லாக போட்டுட்டு இருந்திருக்கார். அசீம் லைக் பண்ணி போட்டிருக்கார். ஸோ உடனே இதை வந்து எப்படி திருப்பிட்டாங்க அப்படின்னா, இது வந்து அவருடைய பிஆர் அசீம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கார் அப்படின்ற மாதிரி அதை பற்றி சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ போட்டோன்னே என்ன வந்து சொல்லிட்டாங்க, இல்லைங்க அது முக்காவாசி பேர் வந்து கமெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய சப்போர்ட் தான் அது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, சரிங்களா. அடுத்து நான் திருப்பி கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் போட்டேன், இந்த மாதிரி மக்கள் தான் வந்து உண்மையான ஒரு சப்போர்ட் வந்து வருது அப்படிங்கிறது யாருக்கும் வந்து பொறுக்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் பாலாஜி சொன்னதை எடுத்துகிட்டு, அதாவது நம்ம கண்டஸ்டன்ட் ஃபார்மர் கண்டஸ்டன்ட் அவர் சொன்னதை எடுத்துகிட்டு அதை வச்சு அசீம் அப்படிங்கிறவரை போட்டு பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எச்ச வேலையில் யார் செய்வாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இட்ஸ் நன் அதர் தேன்ஸ் விக்ரமன் ஃபேன்ஸ். ஒரு காம்படிஷன் வந்துடுற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மோதி பார்க்கணும், ஒன்று நேர் பை நேர் அப்படியே மோதி பார்க்கணும். ஸோ உள்ளேயும் வந்து அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் வந்து எதை எடுத்தாலும் அசீம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, வெளியும் வந்து விக்ரமன் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே அசீம் என்ன பண்ணுறான் அசீம் நோண்டிகிட்டே இருக்காங்க. ஏன்னா மக்களின் சப்போர்ட் அவருக்கு வெளியும் அங்கேருந்து தெரியுது, விக்ரமனுக்கும் தெரியுது, வெளியே இருக்கிறவங்களுக்கும் தெரியுது இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இது அவங்களாம் டைஜஸ்ட் பண்ண முடியல, உண்மையான மக்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. நான் என் வீடியோஸ் தான் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, விக்ரமனை சொம்படிக்கும் சேனல்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ரிவ்யூவர்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியில் வந்து புஷ் பண்ணி ஒரு சேனல் லிஸ்ட்லாம் வந்து போட்டாங்க, சரிங்களா. அதில் மாமாலாம் இருக்கார், நீங்கள் பார்த்துருப்பீங்க யார் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டு சப்போர்ட் வந்து இது பண்ணுங்கள், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே பிஆர் வேலை பார்க்குறவன் யாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் இன்றைக்கி எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து பார்த்தீங்கன்னா அசீம் ஆர்மிலேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி பிரதர் அவங்க வந்து சொன்னதெல்லாம் தப்பு பிரதர், நாங்களாம் வந்து நிஜமாகவே ஃபேன்ஸ் தான், உண்மையான ஃபேன்ஸ் தான், அவங்களுக்கு சப்போர்ட் பார்த்ததுனால அவங்களுக்கு வந்து வைத்தறிச்சலாக இருக்கு வேணா, நீங்கள் பாருங்கள் அந்த டேவிட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களுடைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸுடைய பிஆர்ஓனா பிஆர் கிடையாது, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர், அவங்களுடைய எல்லா கான்டாக்ட்ஸும் பார்க்கறது, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது, அவங்களுடைய க்ரோத் வந்து குறையாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆள், சரிங்களா. பிஆருங்கிறது பெய்டு ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது காசு கொடுத்து ஏதாவது வந்து அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறது ப்ளஸ் வந்து பாட்ஸ் வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த சைடு அசீமுக்கு வரக்கூடிய அந்த ஒரு பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு இவங்களாம் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப் சேனல்ஸ் எவனெல்லாம் விக்ரமன் வந்து பேசிகிட்டு இருக்கானோ அவனெல்லாம் பிடிச்சி வளைச்சி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த சேனல்ஸ்லாம் போய் பார்த்தேன். விக்ரமனுக்கு முரட்டு சப்போர்ட்டாக பண்ணுறாங்க, டேய் நம்ம சேனல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அசீம் உடைய தவறுகளை சுட்டி காட்டுறோம், எல்லாரோடைய கண்டஸ்டன்ஸுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பேசிகிட்டு தான் இருக்கும். என்ன அசீம் பற்றி போட்டால் நமக்கு வியூஸ் போகுது அப்படின்றதுக்காக அது நான் பண்ணுறேன், அவ்வளவுதான். மற்றபடி அவருடைய பிக்சர்ஸ் எல்லாம் இருந்தாலும் உள்ளே டிஸ்கஸ் பண்ண போகிற டாப்பிக்கில் அவர் தவறு செஞ்சாலும் தவறுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அவனுங்க எவன் அந்த இடத்துல வந்து விக்ரம் நடித்தாலும் அவனை வந்து திருப்பி வச்சு இது தப்பு. இப்போ கமல் சார் வந்து ஒரு கேள்வி கேட்டார்னா கமல் சார் அப்படி வந்துடுவார், பழைய பேஷண்ட்டை வந்து நீங்கள் அசீமை இது பண்ணுங்கள், புது பேஷண்ட் கமல் சார் அட்மிட் பண்ணுங்கள், அப்புறம் கமல் சார் வந்து அடிச்சு போட்டுருவாங்க, அடுத்து வரணும்னா ஐசாவை அட்மிட் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்க, டே உங்கள் ஆள் தப்பே பண்ண மாட்டானா அவ்வளோ யோக்கியனா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. உள்ளே இருந்து எல்லாம் கேட்டாங்க தெரியுமா, கிழிச்சாங்க முகத்திரையை, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியும் வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ளேயும் வந்து அசீம் மேலே விக்ரமனுக்கு ஒரு பொறாமை இருக்கிற மாதிரி, வெளியும் வந்து விக்ரமனுடைய பொலிட்டிக்கல் ஒரு பேக்ட்ராப்லேருந்து பயங்கரமாக இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது, க்ளீனாகவே தெரியுது. ஏன்னா அவனுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் மக்கு மணின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாமே உண்மையான மக்கள், அந்த ட்ராப்பில் போய் நீங்கள் விழுந்துடாதீங்க.
உங்களுக்கு ஆதரவாளர்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதில் மெயினாக அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா அசீமுக்கு வந்து 100% பிஆர் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, எனக்கு அதுக்கு ரைட்ஸும் கிடையாது, நான் அதுக்கு ஆளும் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய சேனல் பேஸை வச்சு நான் சொல்லும் பொழுது கண்டிப்பாக மக்களின் சப்போர்ட் அசீமுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதுல 100% நான் வந்து உறுதிப்படுத்த சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி ஜனனி ஆயிஷா அந்த இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு, ஜனனி பெருசாக நான் ஆயிஷா பெருசாக அடித்து காட்டிகிட்டு இருக்காங்க. இதை ஒழுங்காக உள்ளே அடித்து காட்டியிருந்தீங்கன்னா ரெண்டு பேரில் யாராவது நல்லா எலிமினேட் ஆகிருப்பாங்க, வேறு யாராவது. நீங்கள் உள்ளே விளையாடாமல் ரெண்டு பேர் வந்துட்டு நாங்கள் தான் பெஸ்ட்டு, நீங்கள் தான் பெஸ்ட்னு அடிச்சிட்ருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்.